தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அஸ்ட்ராலஜி விஷன் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாத ராசி பலன் வரிசையில் முதல் ராசியான மேச ராசி பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் மேஷ ராசியின் கீழ் பிறந்தவர்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் எந்த வேலையும் செய்ய தீர்மானிக்கப்பட்டவர்களாகவும் கருதப்படுகிறார்கள் அவற்றின் சிறப்பு அம்சம் ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களை முதலிடத்தில் ஆக்குகிறது அனுபவங்களை வாழ்க்கை பாடங்களாக மேற்கொண்டு மனதில் ஒரு பக்குவ நிலை வளர்த்து கொள்ளும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாத கிரக அமைப்பு உங்கள் வாழ்க்கை மிகச் சிறந்த தாக்கங்களை ஏற்படுத்தும் கிரகங்களில் சுப கிரகம் என்று அழைக்கப்படும் குரு பகவான் உங்கள் உற்ற துணையாக இருப்பார் உங்கள் வேலை மற்றும் செல்வ நிலையில் சிறந்த மாற்றம் காணும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் கடினமாகவும் எறும்பு போல சுறுசுறுப்பாகவும் வேலை செய்வீர்கள் உங்கள் இந்த கடின உழைப்பு உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலும் ஏற்றத்தை கொண்டு சேர்க்கும் வேலை காரணமாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள நேரும் அதன் மூலம் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் நீங்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றி உங்கள் இலக்குகளை அடைவீர்கள் வேலை வேலையை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் சிறந்த பலன்களை பெறுவீர்கள் இளம் வயதில் இருக்கும் மேஷ ராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்கள் காதல் உறவு இனிமையாக இருக்க காண்பார்கள் திருமணமான தம்பதியர்கள் தங்களுக்குள் பரஸ்பரம் கருத்து ஒற்றுமையுடன் இல்லறம் நடத்துவார்கள் மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இது உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும் குழந்தைகளுடன் நல்லுறவு மேம்படும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் உங்கள் வேலையில் காணப்படும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உங்கள் பொருளாதார நிலையை ஏற்றம் பெற செய்ய உதவும் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தி கொள்வீர்கள் நீங்கள் மேற்கொண்டிருக்கும் தொழிலையும் சிறப்பாக செய்து அதன் மூலமாக உங்கள் வருமானத்தை பெருக்கிக்கொண்டு நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்தி கொள்வீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் விருப்ப விருப்ப சக்தி மற்றும் படைப்பாற்றலில் முன்னேற்றத்தை காணலாம் அன்பின் அடிப்படையில் நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் பிரியமானவர்களுக்கு நிறைய அன்பை செலவிடுவீர்கள் அதே நேரத்தில் இந்த ராசியின் ஒற்றை நபர்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்றிணைக்கலாம் ஜனவரி மாதம் வணிக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனென்றால் இந்த சமயத்தில் தொழில் அதிபதியாக கருதப்படும் பத்தாவது வீட்டின் அதிபதியான சனி தனது சொந்த ராசி மகரத்தில் அமைந்திருப்பார் மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் உற்சாகத்தை அளிக்கும் உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் குருவுடன் சனி இணைந்திருப்பது உங்கள் தொழில் வாழ்க்கையில் வலிமையை வலிமையையும் சரியான இணக்கத்தையும் தரும் இந்த மாதத்தில் பணித்துறையில் உங்கள் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் அதில் நீங்கள் புதிய உயரங்களை தொடுவீர்கள் மற்றும் பணித்துறையில் மரியாதை அதிகரிப்பதை காணலாம் கடந்த காலத்தில் திறக்க நினைத்த பரிமாணங்களில் இந்த மாதம் புதிய திறமைகளை புதிய திசையை பெறலாம் முடியுங்கள் வீட்டிலிருந்து விலகி படிக்க விரும்பினால் அதற்கு விண்ணப்பிக்க நேரம் சாதகமானது என்றால் ஜனவரி நடுப்பகுதியில் இந்த தொடர்பான எந்த ஒரு நல்ல முடிவுகளையும் பெறுவதற்கான முழு வாய்ப்பும் உங்களுக்கு உள்ளது மருத்துவம் ஆராய்ச்சி அல்லது சிவில் சேவை தேர்வை எழுதும் இந்த ராசி மாணவர்களுக்கு நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பின் பலனை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் இளங்கலை பட்டதாரிகள் தங்கள் இறுதி செமஸ்டரில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கலாம் இல்லையெனில் உங்கள் கவனக்குறைவான அணுகுமுறை காரணமாக நீங்கள் சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஐந்தாவது வீட்டின் அதிபதி சூரிய குருவின் ஒன்பதாவது வீட்டின் அமைந்துள்ளது மற்றும் ஆசீர்வாதம் எனவே உங்கள் குழந்தைகளுக்கு சரியான மரியாதையை செலுத்துங்கள் மற்றும் படிப்பில் அவர்களின் முழு வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் தேடுங்கள் இது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற உதவும் உங்கள் முறையான மற்றும் சிறந்த அணுகுமுறையின் உதவியுடன் நீங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் மற்றும் கல்வித்துறையை தேர்ந்தெடுப்பதில் குழப்பத்தில் இருப்பவர்களும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உதவியை பெறுவார்கள் ஒன்றாக நிறைய நேரம் செலவிடுவார்கள் இந்த மாதம் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குவீர்கள் மற்றும் நீங்கள் ஒரு குடும்பத்துடன் வைத்திருந்த எந்தவொரு பிரிவையும் சமாளிக்க முயற்சி செய்யலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு மத இடத்தையும் நீங்கள் பார்வையிடலாம் இதனுடையவே உங்கள் வீட்டில் வாழ்க்கையில் எந்த புதிய விருந்தினரும் இந்த மாதம் வரலாம் அன்பை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சாதாரணமாகவே இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் ஆற்றலை அதிகமாக காணலாம் ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் பிரியமானவரிடமிருந்து நீங்கள் அதிகம் எதிர்பார்க்கலாம் அது நினை நிறைவேற்றப்பட்டாவிட்டால் உங்களுக்கு உங்கள் கூட்டாளருக்கும் இடையிலான உறவு மந்தமாகிவிட்டது என்ற உணர்வை உங்களுக்கும் ஏற்படுத்தலாம் மாதத்தின் தொடக்கத்தில் சில தவறான எண்ணங்கள் அல்லது தவறான கருத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பொருளாதார தரப்பில் இந்த மாதம் உங்களை வருமானம் மற்றும் செலவினங்களுக்கு இடையில் ஒரு நியாயமான சமநிலையை நிரூபிக்கும் என்று சொல்லலாம் மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் பொருளாதார தரப்பில் ஒரு சிறிய அதிர்ச்சியை பெறலாம் ஆனால் இரண்டாவது வாரத்தின் உங்கள் செலவுகளை மற்றும் வருமானங்களுக்கு இடையில் சரியான சமநிலையை நீங்கள் அடைய முடியும் இது தவிர வேலைவாய்ப்பு துறையுடன் தொடர்புடைய நபர்கள் இந்த மாதமும் பணித்துறையில் சிறந்த நிலைமைகளையும் நல்லிணக்கத்தையும் பெறுவார்கள் இதனால் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் மேசராசி மாணவர்களை பற்றி பார்க்கும்போது கல்வி பயிலும் மேசராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் மனதில் உற்சாகத்துடன் ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள் உங்கள் கவனிப்பு திறன் ஞாபக சக்தி கூடும் மொத்தத்தில் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மேசராசி மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயின்று முன்னேற்றம் காண்பார்கள் உங்கள் தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்களின் இந்த சீரான ஆரோக்கிய நிலை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும் தினமும் உடற்பயிற்சி செய்தல் மனதை அமைதியாக வைத்திருக்க தியானம் மேற்கொள்ளல் போன்றவற்றை நீங்கள் பின்பற்றி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரக பூஜை செய்து பலனில் பெறுங்கள் பலன்களை பெறலாம் தொழில் செய்யும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் சிறப்பாக இருக்கும் அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் கூட்டு தொழில் என்றால் சாதாரணமாகவே கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றாலும் முக்கிய முடிவுகள் எடுக்க முன்பு நீங்கள் ஒன் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டும் உங்கள் முயற்சிகள் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கீட்டும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு கிட்டும் என்றாலும் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளும்போது நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் உங்கள் மனதில் அதிக தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைப்பது அரிது நீங்கள் சிறப்பாக செயலாற்றி உங்கள் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கை ஒன்றுதான் இந்த மாதம் உங்களுக்கு துணை நிற்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்